நம்ப மனு ஜோசப்பால் அவர் வந்து கதை தான் நான் சொல்லுவேன் இதில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாதவன் ஷ ஷர்வலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க அந்த வெப்சீரீஸோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புக்கோடு அதாவது பேர் போன ஒரு ஆத்தர் அவரோட லைஃப்பில் நடக்கிற மிஸ்டர் டன்சிங்கால அவர் மேரேஜ் லைஃப் என்ன ஆச்சு அப்படி ஆகும்போது ரெண்டு பேர் டைவர்ஸ் வாங்கினாங்களா இல்லையா தான் தான் பொண்ணு இருபத்தோரு வயசு ஆகிடுச்சு அந்த பொண்ணுக்காக ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா இல்லை அவங்க டீ கப்புள்ஸ் பார்ட்டி வந்து கோவாவில் நடத்துகிறாங்களா இல்லையா இந்த இதா இந்த வெப்சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி மக்களோட ஃபஸ்ட்டு பார்ட்டின்னு பார்த்திங்கன்னா ஒரு ட்யூட்டால் ஒரு மனுஷனோட லைஃப் என்ன ஆகுது அதனால் அந்த மனுஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே ட்யூட்டால அந்த மனுஷனோட லைஃப் எந்தளவுக்கு சேஞ்சஸ் ஆகுது அவனுக்கு சோசியலில் வந்து எப்படி ரெஸ்ப ரெஸ்பான்சிபிள் பண்ணுறாங்கன்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா மாதவன் சார் கொடுத்த எல்லா ரோலுமே வந்து அவர் வந்து ப்ராப்பராக முடிச்சு கொடுத்தான்னு சொல்ல எந்த நே எந்த ஒரு நேரத்துலையும் தனக்கான ஒரு தனக்கான ஒரு ரோல் வந்து கரெக்டாக நடிச்சு கொடுத்துருவான்னு சொல்லுவேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு அப்பாவாக என்னென்ன செய்யணும் என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும் என்னென்ன சொல்லிக் கொடுக்கக்கூடாது எப்படி ஃப்ரீடம் கொடுக்கணும் எந்த நேரத்தில் எது ஹேண்டில் பண்ணணும் என்னென்னு சொல்லி எல்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஹீரோயினாக நடிச்சா அந்த கூட பார்த்திங்கன்னா பல்கராக ரொம்ப ஓப்பனாக பேசுவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பராக நடிச்சு கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு எழுதப்பட்ட கதைகளை வந்து சின்னதாக இருந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் வந்து அவ்வளோ அழகாக நடிச்சு கொடுத்துருவேன் ஸ்க்ரீன் ப்ளேவாக கூடும் பேக்ரவுண்ட் வயசாக கூட இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இது வந்து எயிட்டி ப்ளஸ்ஸு வெப்சீரிஸ்னு சொல்ல முடியாது சிக்ஸ்டி ப்ளஸ் வெப் சீரிஸ்னு தான் சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ப்ராப்பராக இந்த சோசியலில் என்ன நடக்குது எதுக்காக வந்து வாங்குகிறாங்க என்ன என்ன நடக்குது அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாப்பா காமிச்சிருந்தாங்க டீ கப்புள்ஸ்னால் என்ன எப்படி இருப்பாங்க அதை பற்றி தெரிஞ்சு தெரிஞ்சிக்காதவங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு வெப்சீரிஸ் தான் என்ன சொல்லுவேன் இந்த வெப்சீரீஸோடு மொத்தம் எயிட் எட்டு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு இதில் வந்து ஒவ்வொரு பாகமும் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் கொண்டுது ரொம்ப அருமையாகவும் இருந்துச்சு நீட்டாகவும் பண்ணிச்சு நமக்கு ஒவ்வொரு வெப்சீரி ஒவ்வொரு நமக்கு வந்து ஒவ்வொரு எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லேக் அடிக்காமல் அந்த ஒரு காமெடியாக கூட இருக்கட்டும் அவங்க பேசுகிற ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸாக கூட இருக்கட்டும் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப அற்புதமாக தமிழில் கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் எங்கேயுமே வந்து நம்ம பார்த்து என்னடா இது ஒரு வெப்சீரிஸானே நமக்கு வந்து ஒரு நோக்கடிக்கிற மனதில் இல்லைன்னாலும் ஜாலியாக ஹாப்பியாக கொண்டு போயிடுச்சு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து கிருஷ்ணா என்ன அந்த அந்தளவுக்கு வந்து ஓப்பனாக வந்து பேசியிருப்பாங்கன்னா நான் சொல்லுவேன் அந்தளவுக்கு நீட்டாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க தான் சொல்லுவேன் இந்த படத்தோட நெகட்டிவ் இன்னும் பார்த்தீங்கன்னா சொல்ல வந்த கருத்தை வந்து அங்கேயும் சுற்றி சுற்றி தேவையில்லாமல் சொல்லி தான் சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நல்ல காலத்தை வந்து இப்படி மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப சில இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து இப்படி பண்ணி தான் நல்லா இருந்துருக்கலாம் அப்படி பண்ணி நல்லா இருந்துக்கலாம்னு சொல்லி சொல் யோசிக்க வச்சுது இது போன்ற சுவாரஸ்யமான வெப்சீரிஸ் ரிவியூவில் அடுத்து உங்கள் சந்திப்பது உங்கள் யஸ்விகிரேசன் அன்பு